கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுவோம். அதிக பிரச்சனை எல்லாம் முதல்ல சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் இந்த பேங்க் உருப்படும். இத்தனை நாள் நம்ம பேங்க்ல எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கேன் உங்களால நினைச்சல? இந்த மச்சத்தால சேலை கட்டும் பெண்களுக்கு ஒரு வாசம் உண்டும்பா. சரி, ஆம்பளை சிந்தர கர்ச்சீஃப்ல எப்படி பொம்பளை வாசனை வருது? என்ன சார், நான் மனைவி மேல உயிரே வச்சிருக்கேன். யார் மனைவி மேல உசுர வச்சிருக்க? டிடெக்டிவ் அங்கானு நீர், என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கே? இது ஒண்ணும் நன்றி உள்ள செக் இல்லையாதே. நன்றி உள்ள செக் என்ன? பேங்க்ல போட்டவனே நமக்கிட்டே திருப்பி வந்துடாதே. நீங்க கண்டுபிடி போறலா? ஏன் இல்ல, உங்க தடியே நீங்க விட்டு போறலே. டேய் ஏடா பித்துக்குளே, அவதான் இல்லேன்னு சொல்றாளோ அவன பொய்யா சொல்ல போறா? ஏண்டி நான் இருக்கேன் இல்லையே. ஒரு ஆச்சரியம் ஐயா. என்னது? இல்ல, இந்த நெஜ துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிற போலீஸ்காரால்ட்ட இருந்து தப்பிச்சுட்டு ஒரு கைதிய ஒரு விளையாட்டு துப்பாக்கியை வச்சு புடிச்சுட்டீர. சந்தோஷமா கேளுங்க. துப்பு கெட்டு போனாரே என் துப்பறியும் கடவர் என்று வேம்பு மாமி கதறல். அருந்ததி சாம்பு விவகாரம் பத்தி விசேஷ பேட்டி. இதான் பேனர். 5000 காப்பி எக்ஸ்ட்ராவா விக்கு சார். என்ன இருந்தாலும் என்கிட்ட மரியாதையா பேசலாம். என்னண்ட நீங்க போடா, நம்ம போட்டோ எடுத்துன்னு வரேன் தானே போனே. திடீர்னு புத்தி பேதலிச்சு எதுக்காக நான் பணத்தை திருடினே? ஐயோ வேம்பு, நீ மாடி இப்படி சொல்ற? என் மூக்கு மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் திருடலம்மா, நான் திருடல. நீயாவது என்ன நம்பு. படுவாவி பைய, இவ ஒரு அப்பாவின்னு நம்புன மகாப்பாவி. என்ன மாட்டி விட்டுட்டா, என்ன மாட்டி விட்டுட்டா. ஆஹா, பால்கனில பார்த்த மாதிரியே இல்ல. ஒரு சாதாரண புடவை கட்டி நின்னு இருக்கா மகாராணி. ஐயோ, அது வேலைக்காரே. அது வராங்க பாருங்க. இது பிரமாதம் ஐயா சம்பு, பிரமாதம். நீர் அந்த ஒரு பொம்மை நாட்டி பிடிச்சு கொடுத்திருப்பாரோ, அவ மூலமா அந்த கேங்ல இருக்கிற பாக்கி 12 பேரையும் பிடிச்சு உள்ளதான்.